வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, குரூப் டூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் லாஸ்ட்டில் வந்து வெளியிடுறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அதை மாற்றி ஜூலை லாஸ்ட்டில் வெளியிடும்னு சொல்லி அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஒரு பிடிஎஃப் வெளியாகி நெட்டில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின் ரிசல்ட் வந்து வெளியிட்டாச்சு. அதுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒனுக்கான பிடிஎஃப் லிங்க்கு. குரூப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 4/3/2022, 5/3/2022, 6/3/2022 இந்த டேட்டில் வந்து எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. அதுக்கான செலக்டான கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ரோல் நம்பர் இருக்கான்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஓரல் டெஸ்ட்டுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 13/7/2022 அன்றைக்கும், 14/7 மற்றும் 15/7 இந்த மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஓரல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதா உங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செலக்டான கேண்டிடேட் ரோல் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள் ரோல் நம்பர் இருக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓரல் டெஸ்ட்டுக்கு போகப்போ என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிலேருந்து அடுத்து வர ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருப்போம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வர எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.